வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழக சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் மந்தோட ஆபிச்சுரி எப்படி ஈஸியாக டிக்ஸ் வச்சு படிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போயிடலாம். ஸோ கந்தசாமி ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ நாவலிஸ்ட்டும் அது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். ஸோ கந்தசாமி படம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கந்தசாமி படம் வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி ஃபிலிம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அமர் சிங். ஸோ அமர்றாங்க, ஒருத்தர் வந்து ராஜ்யசபாவில் சீட்டு வாங்கி எம்பி சீட்டு வாங்கி அங்கே போய் உட்கார்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்கார்றதும் அமர்றதும் ஒன்று தானே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ எப்படி அமர்றாருனா எல்லாத்துக்கும் சமம், எல்லாரும் சமம்னு சொல்லி அமர்றாரு. ஸோ சமாஜ்வாடி பார்ட்டி, ஓகேவா? ஸோ கமல் ராணி வருண். ஸோ இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் யூபி, சரியா? ஸோ அந்த காலத்திலேயே ஸ்கூல் படிக்கிறப்ப டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து ஸ்கூலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷனுங்கிறப்ப ஸ்கூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் பேசிக்கு. ஸோ எஜுகேஷன் கமல் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பே வந்து ராணி கூட தான் வருவாராம், சரியா? ஸோ அடுத்து வந்து பி மாணிக்கேல ராவோ. ஸோ ஆந்திராவோட ஃபார்மர் மினிஸ்டர், ஓகேவா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் மாணிக் பாஷா, சரியா? அதேமாதிரி ஆந்திராவில் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக் ராவோ, சரியா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஜான் க்யூமன் இருக்குல்ல, அது உம்முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னர், சரியா? ஸோ உம்முன் இருக்கிறதுனால அமைதி. ஸோ அமைதிங்கிறது பீஸ் தானே, ஸோ அதனால் ரெண்டு ரிலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ராம் டி பிரதான், சரியா? ஸோ வீடே வந்து நிதானம் பிரதானம்ங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ ஹோம் செக்ரட்டரி, ஹோமோட சீக்ரெட் என்ன அப்படின்னா நிதானம் பிரதானம். ஸோ பிரதான், ஸோ ராம் டி பிரதான். ஸோ அவர் வந்து அருணாச்சலோட கவர்னராகவும் இருந்திருக்காரு. ஸோ அடுத்து சிவாஜி ராவோ பட்டேல் நீலேங்கர், சரியா? ஸோ சிவாஜினாலே சத்ரபதி சிவாஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எங்கே? மும்பையில். ஸோ மகாராஷ்டிராவோட சிஎம், சரியா? ஸோ இப்ராஹிம் அல்கசி வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் தேட்டர் அண்ட் பத்மாவாடி, சரியா? ஸோ இந்தியன் தேட்டர் தானே, ஸோ மாடர்னாக ஒரு இந்தியன் தேட்டர் கட்டுறாங்க. ஸோ அந்த தேட்டரை பார்த்தா எல்லாருமே காலியாக இருக்காங்க, சரியா? ஸோ அல்கலின்னு வருதுல, ஸோ அல் காலியாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வில்லியம் இங்கிலீஷ், சரியா? கம்ப்யூட்டர் மவுஸோட கோ கிரியேட்டர், சரியா? ஸோ வில்லியம் தான் வந்து மவுஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ வில்லியம் இங்கிலீஷ் தான் வந்து இங்கிலீஷில் வந்து மவுஸுக்கு மவுஸுன்னு பேர் வச்சுருக்காருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து ஷிர்லி ஆன் க்ரௌ, சரியா? ஷிர்லி ஆன் க்ரௌ, அவர் வந்து யாருன்னா நாவலிஸ்ட்டு, சரியா? புலிட்சர் ப்ரைஸ் வின்னிங் நாவலிஸ்ட்டு. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா தான், ஷிர்லியை வந்து சில்லி, அது ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணுறான் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அந்த சில்லியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சில்லியாக இருக்குது இந்த நாவலை படிக்கிறது, ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சஞ்சய் குப்தா, சரியா? ஜம்முன்னு சட்டை போட்டாம், சட்டை போட்டு கோர்ட்டுக்கு வெளியே நின்றோம்னா கோர்ட்டுக்குள்ளே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ சஞ்சய் குப்தா, சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா சத்யநாராயணா, சரியா? ஸோ கர்நாடகாவோட எம்எல்ஏ, சரியா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கர்நாடகா வந்து நாடகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாடகத்தில் எம்எல்ஏ வேஷம் போட்டு சத்தியப்பிரமாணம் எடுக்கிறாங்க, சத்யநாராயணன் இருக்குல்ல, ஸோ சத்தியப்பிரமாணம் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா நுஸ்ரத் ஜகீர், சரியா? ஸோ நுஸ்ரத் ஜகீர், ஓகேவா? ஸோ நுஸ்ரத் ஜகீருங்கிறவர் வந்து உருதுவோட ரைட்டர் அண்டு டிரான்ஸ்லேட்டர், ஓகேவா? உருதுவோட ரைட்டர் அண்டு டிரான்ஸ்லேட்டர். ஸோ அசோக் முஸ்தவ், இது எப்படி ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஜகீரில் ஹீர்ன்னு இருக்குல்ல, ஸோ கியர், காரில் கியர் போடுறது, பைக்கில் கியர் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பேனாக வச்சு கியர் போட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கார், சரியா? ஸோ உருகி உருகி எழுதிட்டு போயிட்டே இருக்கார், இப்போ எழுதிட்டு அவரே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போயிட்டே இருக்கார். ஸோ கியர், சரியா? ஸோ அடுத்து அசோக் முஸ்தஃபி. ஸோ அசோக் முஸ்தஃபிங்கிறவர் வந்து சௌரவ் கோங்குலியோட ஃபஸ்ட்டு கோச்சு, சரியா? ஸோ சௌரவ் கோங்குலிக்கு வந்து முஸ்தஃபா பாட்டு, முஸ்தஃபா முஸ்தஃபா அந்த பாட்டு போட்டாலே அவரோட கோச் ஞாபகம் தான் வரும், சரியா? ஸோ அவர் கோச்சுனால தான் அவருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து அஸ்முக் பாய் ஜோஷி, சரியா? ஸோ ஒரு சௌராஷ்டிரா கிரிக்கெட் கோச்சுக்கு வந்து வேலையே இல்லாததுனால அவர் என்ன பண்ணிட்டார்னா ஜோஷியம் பார்க்குற வேலைக்கு போயிட்டார். அது சௌராஷ்டிரா கோச் ஒரு பாய் இருந்தார். ஸோ அவர் வந்து வேலை இல்லாததுனால ஜோசியம் பார்க்க போயிட்டார் ஒரு பாய், அந்த அஸ்முக் பாய் ஜோஷின்னு வரல, அதில் பாயின்னு இருக்குல்ல, ஸோ பாய். ஸோ ஒரு பாய் வந்து சௌராஷ்டிரா கிரிக்கெட் கோச்சாக இருந்தார், அவருக்கு வேலை கிடைக்காதனால ஜோசியம் பார்க்க போயிட்டார் ஜோஷி, ஓகேவா? ஸோ சதியா டெல்வி, சரியா? ஸோ ரைட்டர் அண்டு ஆக்டிவிஸ்ட், ஏதோ இவங்க வந்து பேப்பர் எழுதி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஏதோ சதி பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இவங்க வந்து பேப்பரில் ஏதோ எழுதி அவங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து சதி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஷியாமல் சக்கரவர்த்தி, சரியா? ஒரு வெஸ்ட் பெங்காலோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்,
ஃபார்மராக இருந்திருக்கார். இவர் ஏன் ஃபார்மர் வெஸ்ட் பெங்கால் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்திருக்காரு, ஏன் அந்த பதவியில் நீடிக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஷேம் ஷேமாக பேசியிருக்காரு. ஷியாமல் இருக்குல்ல, அதை ஷேம் ஷேம்னு வச்சுக்கோ, ரொம்ப ஷேம் ஷேமாக பேசி பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்திருக்காரு, சரியா? ஸோ அடுத்து வந்து முகுந்த் லத்து, சரியா? ஸோ இந்த எல்லாத்துக்கும் தசாவதாரம் படத்தில் முகுந்தா முகுந்தா அந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கல்ச்சரோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சமீர் சர்மா, சரியா? ஸோ சமீர் சர்மா வந்து ஃபேமஸ் ஆக்டர், டிவி ஆக்டர். ஸோ இவரை சமீப காலத்தில் இப்போ தான் இவரை வந்து டிவியில் ஆக்ட் பண்ணி பார்த்தேன், அதுக்குள்ளே இறந்து போயிட்டார், சரியா? சமீர் சர்மா வந்து சமீப காலத்தில் இப்போ தான் இவரை வந்து டிவியில் ஆக்ட் பண்ணி ஒருத்த பார்த்தேன், இறந்து போயிட்டார், சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நந்தி எல்லையா, சரியா? ஸோ நந்தி எல்லையா, ஸோ ஒரு எம்பி, தெலுங்கானா எம்பி வந்து நந்தி மாதிரி குறுக்க குறுக்க பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, எம்பி எம்பி பேசுகிறாரு, சரியா? ஒரு தெலுங்கானா எம்பி வந்து நந்தி மாதிரி குறுக்க குறுக்க பேசுகிறாரு, அதேமாதிரி என்னடா என்னடா அப்படின்னு சொல்லி எம்பி எம்பி பேசுகிறாரு, சரியா? ஸோ அடுத்து வந்து லைஷ்ராம் மணித்தொம்பி சிங், சரியா? லைஷ்ராம் மணித்தொம்பி சிங் இருக்கார்ல, ஸோ இது இந்தியன் ஃபுட்பால் பிளேயர், சரியா? ஸோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து எத்தில் வந்து ஒரு ஆசிரமத்தோட மணியில் அடித்து விழுகுது, சரியா? ஒரு ஆசிரமத்துக்கு போய் அது வந்து மணியில் அடித்து விழுகுது, சரியா? ஸோ ஆசிரமம் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் தூக்கிடுங்களா, லைஷ்ரம் இருக்குல்ல, அது ஆஷ்ரம், ஐஷ்ரம் இருக்குல்ல, ஸோ ஆசிரமம். ஸோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற பெல்லில் போய் அடிக்குது எத்தனை பால். அடுத்து பார்த்தோன்னா கமலா ஹாரிஸ், சரியா? கமலா ஹாரிஸ், ஸோ கமல் ஒர்க்கார்ல, ஸோ கமல் வந்து கமலா கூட ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு ஞாபகம், ரெஸ்ட்லர், சரியா? ஸோ கமல் வந்து கமலா கூட ரெஸ்ட் எடுக்கிறாரு, ரெஸ்ட்லர், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா பெண் மெட்ஸா சம்ப சிவராஜு, சரியா? பெண் மெட்ஸா சம்ப சிவராஜு, சரியா? ஸோ ஒரு பெண் வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஒரு பெண் வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா சம்பவம் நிறையா பண்ணுவாங்க. அடுத்து ரகத் இந்தூரி, ஸோ இது வந்து உருதுவோட பொயட், சரியா? ரகத், ஸோ ரகரகமாக உருகி உருகி பாட்டு எழுதுகிறாங்க, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாட்டு எழுதுறது வந்து பொயட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜிகே மேனன், சரியா? ஸோ ஜிகே மேனன், ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றின இவருக்கு வந்து நிறையா ஜிகே தந்ததுனால இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கார், சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிகே முத்துசாமி, ஸோ முத்துசாமிங்கிறதுனால இவர் வந்து தமிழில் வருது, சரியா? ஸோ சாமி படம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாமி படத்தோட லிரிக்ஸிஸ்ட்டு, சரியா? ஸோ அதனால தமிழ் ஃபிலிம் லிரிக்ஸிஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ சுனக்கர் ராமன் குட்டி, சரியா? ஸோ இந்த மாதிரி குட்டின்னு வந்தாலே என்ன லாங்குவேஜ்னு தெரியும், மலையாளம் தான், சரியா? ஸோ மலையாளம், சரியா? ஸோ நம்ம என்னென்னா மலையாள பாட்டு, ஸோ பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஏ குட்டி முன்னாலனி பின்னாலன்னா தன்னாலன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், சரியா? ஸோ அந்த பாட்டு எழுதினவங்க இவங்க தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி அந்த லிரிக்ஸ் எழுதினதும் இவங்க தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து ராஜீவ் தியாகி, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள்லாம் அவ்வளோ அந்த தியாகம் பண்ணியிருக்கோம் இந்த தியாகம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பொலிட்டீஷியன். அடுத்து வந்து சேத்தன் சௌகன், சரியா? ஸோ சேத்தன் சௌகன் பார்த்தோன்னா யூபியோட கேபினெட் மினிஸ்டர், சரியா? ஸோ அதேமாதிரி ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர், சரியா? ஸோ சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரியா? கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, சரி, இது வந்து என்னென்னா இந்தியன் கிரிக்கெட்டராக இருந்திருக்கார். ஸோ இவர் ஏன் இந்தியன் கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட்லேருந்து இவர் வந்து சேர்க்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டார், சரியா? ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டராக இருந்திருக்கார், அதுக்கப்புறம் வந்து டீமில் சேர்க்கலை, சேர்க்கலைங்கிறது சேத்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேர்க்கலைங்கிறதுக்காக இவர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பண்டித் ஜாஸ்ராஜ், இந்த ஜாஸ்ராஜுன்னு வந்தாலே சிங்கராக தான் இருப்பாங்க, வோக்கலிஸ்ட், சரியா? ஸோ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட். அடுத்து வந்து ஏஞ்சலா பக்ஸ்டன், பிரிட்டிஷ் டென்னிஸ் பிளேயர், சரியா? ஒரு பாக்ஸில் இருக்கிற டென்னிஸ் பால் எடுத்து விளாட்றாங்க, சரியா? ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கிற டென்னிஸ் பால் எடுத்து விளாட்றாங்க, பக்ஸ்டன் இருக்குல்ல, ஸோ அது. ஸோ ரசல் கிரிச், பிக்சலோட இன்வென்டர் இவங்க தான், சரியா? பிக்சல் ரசல் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? பிக்சல் ரசல், சரியா? ஸோ ரஷ்ஷாவில் ஒரு ரஷ்ஷான இடத்துல பிக்சல் சைஸ் இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஒரு ரஷ்ஷான இருக்கிற இடத்துல பிக்சல் சைஸில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சரியா? ஸோ அடுத்து சிவகுமார், சரியா? ஸோ யாராவே எதுக்கு எடுத்தாலும் சிவசிவா சிவசிவான்னு சொல்லி மியூசிக் போட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? யாராவே சிவசிவா சிவசிவான்னு சொல்லி மியூசிக் போட்டே இருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா நிஷிகாந்த் காமத், சரியா? இவர் வந்து டேரக்டர், ஒரு டேரக்டர் வந்து காமத்தை பற்றியே எப்போ பார்த்தாலும் டேரக்ட் பண்ணி படம் எடுத்துகிட்டு இருக்காரு, சரியா?
காமம், ஒரு டைரக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் காமம், அவருக்கு வந்து காமத்தை விட்டால் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் காமத்தை பற்றியே அவர் வந்து படம் எடுத்துட்டுருக்காருன்னு ஞாபகிச்சுக்கோங்க டேரக்டருக்கு. அடுத்து வந்து பாஸ்கர் மைத்தி, சரியா? ஸோ மைத்தி இந்தியன் கோல் கீப்பர். ஸோ என்னன்னா, கோல் கீப்பர் என்ன பண்ணியிருப்பார்னா கையில் க்ளவுஸ் போட்டிருப்பார்ல, ஸோ கையில் க்ளவுஸ் போட்ட மாதிரி மைத்தி டிக்கிறார் கையில், சரியா? ஸோ கோல் கீப்பர் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. மைத்தி மைத்தியை மைத்தின்னு இருக்கல, அது மைன்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? ஸோ கோபால் சுவாமி கஸ்தூரி ரங்கன், சரியா? ஸோ கோபாலில் பாலுன்னு வருதுல்ல, ஸோ பால், பாலை வச்சு விளாட்றாங்க. என்ன பால்னால் கிரிக்கெட் பால், ஸோ சரியா? ஸோ இந்தியன் கிரிக்கெட்டர். அடுத்து வந்து பாஸ்கல் லிஷோபா, சரியா? பாஸ்கல் லிஷோபா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா காங்கோவோட பிரசிடென்ட், சரியா? ஸோ இதை பற்றி ஞாபகிக்கலாமா தான், பாஸ்கல்ஸ் லா தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ பாஸ்கல்ஸ் லா வந்து கண்டுபிடிச்சதுனால ஸோ இவருக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணி ஒரு காங்கோ பிரசிடென்ட் வந்து பார்ட்டி வச்சுருக்காரு, சரியா? ஸோ பாஸ்கல் லா கண்டுபிடிச்சதுனால காங்கோ பிரசிடென்ட் கங்க்ராட்ஸ் பார்ட்டி ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து அர்னால்டு ஸ்பைல் பெர்க்கு, சரியா? ஸோ கம்ப்யூட்டர் பியானியர், சரியா? கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வருவார்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அர்னால்டு கம்ப்யூட்டர் வந்து ஸ்பை பண்ணி பார்க்குறாங்க, அர்னால்டு கம்ப்யூட்டர் வந்து ஸ்பை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து அர்ச்சனா மகந்தா, சரியா? அர்ச்சனா மகந்தா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அஸ்ஸாமோட ஃபோக் சிங்கர், சரியா? ஆசை ஆசையாக அர்ச்சனை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அர்ச்சனை பண்ணுறேங்கிற பேரில் பாட்டு பாடிட்டுருக்கான். ஸோ அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஆசை ஆசையாக அர்ச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொன்னால் இவன் வந்து பாட்டு பாடிட்டுருக்கான் ஆசையாக, ஆசையாங்கிறது அஸ்ஸாம், சரியா? ஸோ அடுத்து ஏஆர் லக்ஷ்மணன் இருக்குல்ல, அவங்க வந்து ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஏஆர் லட்சணம் வந்து ஏஆர் ரஹ்மான் இருக்குல்ல, அவரை ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஏஆர் ரஹ்மானோட லட்சணம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஏஆர் ரஹ்மானோட லட்சணம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து வசந்தகுமார் தெரியல, வசந்தன் கோவோட ஹெட்டு, சரியா? ஃபவுண்டர் அவர். அது மட்டும் இல்லை, எம்பியாகவும் இருக்கார் காங்கிரஸில், சரியா? இருந்தார், இறந்துட்டார். அப்புறம் வந்து புருஷோத்தம் ராய். ஸோ புருஷன் லட்சணம், ஸோ புருஷன் லட்சணம் என்னென்னா, நான் மாடு மாதிரி உழைச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும் டெய்லி, அத்லெட்டிக் மாதிரி அவர் வாழ்க்கை வந்து டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு புருஷனோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அத்லெட்டிக் கோச் மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து சாட்விக் போஸ்மேன், அமெரிக்கன் ஆக்டர், சரியா? ஸோ அமெரிக்காவிலலாம் என்னென்னா விக்கு வச்சு போஸ் கொடுத்தாலே, சாட்விக்கில் விக் எடுத்துக்கோங்க, போஸ்ட்மேனில் போஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ அமெரிக்காவில் விக்கு வச்சு போஸ் கொடுத்தாலே ஆக்டர்னு நினச்சிக்குவாங்க, சரியா? ஸோ அடுத்து பத்மாவதி. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் அண்டு ஓல்டஸ்ட்டு கார்டியாலஜிஸ்ட், சரியா? இறந்து போயிட்டாங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டியாலஜிஸ்டில் கார்டுன்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? ஸோ 10 மாதத்துக்கு வட்டி விட்டு ஒரு பொம்பளை இருந்துச்சு, சரியா? பொம்பளை, அதாவது ஒரு லேடி, சரியா? நான் ஹிண்ட்டுக்காக சொன்னேன், யாரையும் வந்து இது பண்ணுறதுக்காக இல்லை, சரியா? ஸோ பத்மாவதி. ஸோ 10 மாதம் வட்டின்னு ஞாபகம், பத்மாவதின்றதுக்குல வட்டி. ஸோ 10 மாதத்துக்கு வட்டி விட்டு ஒரு லேடி, ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் விட்ட ஒரு லேடி வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கு விட்டதுனால 10 மாதத்துக்கு வட்டி போட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க, சரியா? ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ 10 மாதத்துக்கு இவ்வளோ வட்டி கட்டணும்னு சொல்லி கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ கார்டியாலஜிஸ்ட். அடுத்து பார்த்தோன்னா கத்தையானி சங்கர் பாஜ்பாய், சரியா? கத்தையானி சங்கர் பாஜ்பாய். ஸோ சங்கர் வந்து பாலிசி போடுறதா இருந்தால் டெல்லியில் போய் தான் பாலிசி போடுவார். ஸோ டெல்லி பாலிசி குரூப்போட சேர்மன், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, சங்கர் வந்து பாலிசி போடுறதா இருந்தால் டெல்லியில் போய் தான் பாலிசி போடுவார். அடுத்து ஜோ ரூபி. ஸோ ஜோ ரூபிங்கிறது கோ கிரியேட்டர் ஆஃப் ஸ்கூபி டூ, சரியா? ஸோ ரூபி ஸ்கூபி ஈஸியாக ஞாபகம், சரியா? ஸோ ஸ்கூபி டூ எல்லாத்துக்கும் தெரியும், கார்ட்டூன் நெட்வொர்க், சரியா? ஸோ அதோட கோ கிரியேட்டர், ஓகேவா? சரி, ஓகே, இதோட வந்து ஆகஸ்டோட ஆபிச்சுரி முடிஞ்சது, ட்ரிக்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரிக்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட பிடிஎஃப் வந்து நான் தனியாகலாம் கொடுக்கல, ஸோ ஆகஸ்டோட ஆல் இன் ஒன் பிடிஎஃப்ல இருந்து தான் நானும் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணுனா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.